வணக்க நண்பர்களே, ஊடகத்தில் வந்த செய்தி ஒன்றை உங்களுக்கு வழங்குவதற்காகத்தான் இந்த பதிவை மேற்கொள்கின்றேன். அந்த செய்தியை படிக்கின்ற வழியில் உண்மையில் அழுவதா சிரிப்பதா என்றுதான் எனக்கு தோன்றியது. நிச்சயமாக உங்களுக்கும் அபாரதான் இருக்கும். என்ன அந்த செய்தி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கையினுடைய பொருளாதாரம் இப்பொழுது வீழ்ச்சி கண்டிருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியமைப்பதற்காக ஜனாதிபதியிலிருந்து அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கடுமையாக வேலைகள் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் டயானா கமகே அவர்கள் ஒரு புதிய ஒரு திட்டத்தை அமுல்படுத்துவதற்காகவும், அதை சட்ட ரீதியாக சட்டபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற விதத்திலும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றார் என்ற செய்தியை படித்திருந்தேன். அது என்னவென்று சொன்னால், இலங்கையில் விபச்சாரத்தை நாங்கள் சட்ட ரீதியாக அமுல்படுத்த வேண்டும் என்பதை அவர் செய்தியில் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இவர் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பாக கூறியிருந்தார், இங்கே சுற்றுலாத்துறையினர் வருகிறார்கள், இரவு 10 மணிக்கு பின்பாக அவர்கள் பணங்களை செலவழிப்பதற்கான இடங்கள் இலங்கையில் இல்லை, எனவே அவற்றை நான் உருவாக்குவேன் என்று கூறியிருந்தார். இப்பொழுது அவர் புதிய ஒரு வகையில் வந்திருக்கின்றார், விபச்சாரத்தையும் அறிமுகப்படுத்தி விடலாம், அதற்கு ஒரு காரணத்தையும் கூறுகிறார். அங்கே இருக்கின்ற மதகுருக்கள் ஏற்கனவே பௌத்த நாடு என்று அவர்களுடைய எண்ணம் அவ்வாறு இருக்கிறது. ஆகவே அவர்களுடைய மதத்தை சார்ந்த விடயத்தை ஒன்றை கூறுகின்றார் எவ்வாறு என்று சொன்னால், தாய்லாந்தை பாருங்கள், தாய்லாந்து பௌத்த மதத்தை பின்பற்றுகிறது, அங்கே இவ்வாறான விபச்சாரத்துக்கும் அனுமதி இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய கலாச்சாரம் சீரழியவில்லை என்பதை உதாரணமும் கூறியிருக்கிறார் என்றால் நினைத்து பாருங்கள். அவர் எப்படியாவது விபச்சாரத்தை இலங்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முன்னணியில் நிற்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்நிய செலாவணிய விபச்சாரத்தை ஊடகத்தான் இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என்பது அவர்களுடைய சிந்தனை என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். எனது முன்னோர்கள் கூறியிருப்பார்கள், மோட்டு சிங்களவர்கள் என்று. அவ்வாறு தான் என்ன தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால், இலங்கை என்பது உண்மையில் சைவ பூமி, தமிழர்களின் பூமி. இப்பொழுது வந்து குடியேறியவர்கள் தான் சிங்களவர்கள். சரி, பரவாயில்லை, அங்கு ஏற்கனவே தமிழர்கள் பூமியாகவும் சிங்களவர் பூமியாகவும் இருக்கலாம் என்கின்ற ரீதியில் இப்பொழுது வருகின்ற வேளையில் அங்கு இவர்கள் மீண்டும் ஒட்டுமொத்த இலங்கையை உலக நாடுகளில் ஒரு விபச்சார நாடாக மாற்றுகின்ற செயற்பாட்டில் இப்பொழுதைய அரசியல் தலைவர்கள் இருப்பதை நினைத்து வெக்கமும் வேதனையும் வருகிறது. அது மட்டுமில்லாமல், இங்கே அந்த திட்டம் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஈழ தமிழர்களுக்கு வரும் என்பதைத்தான் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், அங்கே இருக்கின்ற சிங்களவர்கள் அங்கே விபச்சார தொழிலுக்கு வருவார்களா என்றால் அவ்வாறு வருவதற்கான சாத்தியம் இல்லை. ஏனென்று சொன்னால், எல்லோரும் இன்றைய காலத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் அவர்கள் நிச்சயமாக பலதரப்பட்ட வேலைகள் செய்து இன்றைக்கு வெளி உலகம் தெரிந்தவர்களாக சிங்களவர்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் தமிழர்கள் இன்றைக்கும் கல்வி அறிவு எல்லாவற்றிலும் உயர்ந்து நின்றாலும் அங்கே தமிழ் பெண்களை பிடித்து கொண்டு அவர்கள் கடத்தி கொண்டு செல்கின்ற வேளையில் அங்கு யாரும் கேள்வி கேட்பதற்கு எவரும் இல்லை என்பதுதான் நமக்கான பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்பதுதான் இங்கே உண்மையாக இருக்கிறது. அந்த தொழிலுக்கு நிச்சயமாக தமிழ் பெண்கள் கடத்தப்படுவார்கள். இப்பொழுது அங்கே போன பெண், இங்கே போன பெண் என்பது நாளாந்த செய்தியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே வெள்ளை வாகனத்தில் அவர்கள் கடத்தியவர்களின் நிலை, இன்றைக்கு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்ற நிலை கூட தெரியாத அளவில் நமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த விபச்சாரத்தையும் அங்கே சட்ட ரீதியாக அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் நினைத்து பாருங்கள், தமிழர்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வரும் என்று. இதை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும். இதற்கு எதிராக கண்டனங்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். அந்த செய்தியோடு இன்னொரு விடயத்தையும் அவர் கூறியிருக்கிறார். என்னவென்று சொன்னால், நாங்கள் இலங்கையில் இருந்து கஞ்சாக்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஏன் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம், நாங்கள் ஏற்றுமதி செய்வோம், இதையும் சட்ட ரீதியாக அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவர் வைத்திருப்பதாக அந்த செய்தியில் பார்த்திருந்தேன். அந்த செய்திகளை வேண்டுமென்றால் நான் இங்கே இணைத்து விடுகின்றேன். அப்படி இருக்கின்ற வழியில் நினைத்து பாருங்கள், இலங்கையை இப்பொழுது தாய்லாந்தை தொடர்ந்து அடுத்த ஒரு விபச்சார நாடாக இலங்கையை மாற்றுகின்ற செயற்பாடு என்று சொன்னால், உண்மையில் சிங்களவர்கள் தங்களுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களா, தங்களுடைய நாட்டை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா, இல்லை விபச்சார நாடாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்று கேள்வி எழுகிறது அல்லவா. இதைத்தான் ரணில் விக்ரமசிங்காவினுடைய கட்சி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறதா. இலங்கையில் இருக்கின்ற ஏனைய விடங்களை பார்வைக்காக வந்த வெளிநாட்டவர்கள் இன்றைக்கு எனி வரும் காலத்தில் எவ்வாறு இலங்கையை பார்க்க போகிறார்கள் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு நிச்சயமாக புரியும் ஒவ்வொரு நாடுகளையும் எவ்வாறு வெளிநாட்டவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அந்த வரிசையில் இப்பொழுது இலங்கையும் இணையப் போகிறது என்பது மிகப்பெரிய வருத்தமான விடயம். இது ஒரு அவமானகரமான விடயம். இதை இந்தியா கூட தட்டி கேட்கலாம். ஏனென்று சொன்னால், எப்பொழுதுமே சொல்கிறார்கள், ஈழத் தமிழர்களுக்காகத்தான் தட்டி கேட்க மாட்டார்கள், ஆனால் சில வேளைகளில் சிங்களவர்களுக்காக தட்டி கேட்பார்களோ எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது கூட ஐநாவில் இந்தியா புறக்கணித்திருக்கிறது, தங்களுடைய ஆதரவை ஈழத் தமிழர்களுக்காக வழங்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஈழத்தில் இருந்து இப்பொழுது சிலர் கூவிக்கொண்டிருக்கிறார்கள், எப்படியாவது இந்தியா தான் நமக்கு எல்லாம் புடுங்கித் தரப்போகிறது என்று. அதே கேள்வியை தான் கேட்கின்றேன். இப்பொழுது வாக்களிக்காமலே ஓடிய இந்தியா, மோடி அரசாங்கம், அண்ணாமலை, இவர்கள் எல்லாம் இப்பொழுது தூக்கில் தொங்கி இறக்கப் போகிறார்களா? மானம் கட்டவர்களாக இல்லையா? ஏனென்று சொன்னால், தமிழர்களிடம் வந்து எதை கூறுகிறார்கள், அண்ணன் சீமான் அவர்களும் எங்களோடு வந்து பணியாற்ற வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் ஈழத்துக்கு ஒன்றாக நின்று செய்து கொடுக்கலாம் என்பது போல் அண்ணாமலை பேசினார் அல்லவா.
நான் கேட்கின்றேன், இப்பொழுது அண்ணாமலை நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இந்த விடயங்களை பார்த்தீர்களா? அங்கே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வக்கட்ட உங்களுடைய அரசு தான் ஈழத்தமிழர்களுக்கு பிடுங்கிக் கொடுக்க போகிறது. இதை நம்பி அண்ணன் சீமான் மன்னன் பேர் உங்களோடு வந்து இணைந்து கொள்ள வேண்டும். இதை பார்க்கின்ற வேளையில் என்ன சொல்வது நண்பர்களே? நான் எப்பொழுதும் சொல்வதுதான், நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் தவித்து விடுங்கள். இந்தியாவானது ஈழத்தமிழருக்கு எக்காலத்திலும் உதவி செய்ய வர முன்வர மாட்டார்கள் என்பதை இங்கே பகிரங்கமாக அறிவிக்கின்றேன். இங்கே சிலருடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளும் இருக்கிறது, அதையும் நான் பார்த்துக்கொண்டேன். அண்ணா, தமிழ்நாட்டை நீங்கள் இந்தியா என்று இணைத்து பேசுவதாக நாங்கள் உணர்கிறோம். அவ்வாறு இல்லை நண்பர்களே, தமிழ்நாட்டை நான் என்னுடைய நாடாகவும் என்னுடைய மக்களினுடைய தொப்புள்கொடி உறவுகளாகவும் தான் நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேனே தவிர, தமிழ்நாட்டை நான் இந்தியா என்று சொல்வது இல்லை என்பதை இங்கே நான் மீண்டும் ஒரு பதிவு செய்ய விரும்புகின்றேன். தயவுசெய்து இந்த விடயங்களை தமிழ்நாடு சார்ந்த எமது தமிழ் உறவுகள் உங்களுக்கான விடயமாக நீங்கள் பார்த்து விடாதீர்கள். அங்கு இருக்கின்ற மத்தியில் ஆளுகின்ற அரசைத்தான் என்னுடைய கண்டனங்களையும் என்னுடைய பதிவுகளையும் வைத்த வண்ணம் இருக்கின்றேன். மத்தியில் ஆள்பவர்கள் தான் எப்பொழுதுமே ஈழத் தமிழர்களுக்கு எதிரியாகவும் துரோகியாகவும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறேனே தவிர, இன்றைக்கு 2009 போர் மௌனிக்கப்பட்டு மீண்டும் தமிழ்நாட்டில் எமது தமிழ் தேசியம் மலர வேண்டும், தமிழ் தேசியத்துக்கான ஆதரவு, தமிழ் தேசியத்துக்கான எழுச்சிகளையும் உணர்வுகளையும் எமது தமிழ்நாட்டு மக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காகத்தான் எனது குரல் கூட எத்தனையோ பல மிரட்டல்கள் வந்தாலும் அந்த மிரட்டல்கள் எல்லாம் எனது முடிக்கு சமன் என்பது போல் நான் பார்த்துவிட்டு போவேன். எனவே தான் சொல்கின்றேன், தமிழ்நாட்டு மானத்தமிழன் ஆள வேண்டும், அதுக்காக நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், அதற்காக என்னுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்கும். நாம் தமிழர் கட்சியையும் தமிழ் தேசியத்தையும் வசைபாட ஈழத்திலிருந்து எவர் வந்தாலும் அவர்களுக்கு எதிரான குரலும் நான் வழங்குவேன் என்பதையும் இங்கே நான் பகிரங்கமாக கூற விரும்புகின்றேன். எனவே தான் சொல்கின்றேன், இன்றைய நிலையை பொறுத்தளவில் தமிழர்களுக்காக நிச்சயமாக இந்தியாவும் வராது. சிங்களவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் தங்களை பற்றி பார்க்க மாட்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய மக்களை கூட இந்த விபச்சார நிலைக்கு தள்ளுகின்ற நிலையை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், சிங்களவர்களுக்கான தலைமைகள் கூட இப்பொழுது இலங்கையில் ஆளவில்லை என்பதைத்தான் இங்கே பகிரங்கமாக உணரக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது காலி முகத்திடலில் கூட பல போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தில் நடப்பவர்களை ஓடி ஓடி தடியடி நடத்தி அவர்களை கைது செய்கின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும், அது தமிழர்களுக்கும் சிங்களவருக்கும் வராது, சிங்களவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் வரும். அங்கே ஆரம்ப காலத்தில் சொன்னது போலதான் நிச்சயமாக சிங்கள புலிகள் உருவாகுவார்கள் என்பதை நான் இங்கே மீண்டும் கூற விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அவ்வாறுதான் சிங்கள அரசாங்கம் சிங்களவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வாறு இவ்வளவு காலமாக தமிழர்களை நடத்தியதோ அதை இப்பொழுது சிங்களவர்கள் மீது அந்த அடக்குமுறையை இப்பொழுது பிரயோகித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சிங்களவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்து கொண்டு எனவேதான் சொல்கின்றேன், இலங்கையில் இந்த விபச்சார விடயங்களை தவித்து விடுங்கள். இது நமக்கு தேவையற்ற விடயம். இலங்கையை ஒரு புனித பூமியாகவும் சைவ பூமியாகவும் வாழ விடுங்கள். அங்கே வாழ்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழட்டும் என்று கூறிக்கொண்டு, தலைமைகள் நிச்சயமாக சரியில்லாவிட்டால் அந்த வீடுகள் நாடுகள் என்னாகும்? எல்லாம் குப்பையாகத்தானே போகும். எனவேதான் சொல்கின்றேன் நண்பர்களே, தமிழர்களை பிரித்து விடுங்கள். நாங்களாவது சுதந்திரமாக எமது நாட்டோடு வாழ்கிறோம் என்பது போலதான் உலகத் தமிழர்களின் குரல் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு நண்பர்களை இலக்கொண்டு தயணத்து விடுதலை மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொலுங்கும்.